아마 무슨 소리 바꾸나봐. வணக்கம். உங்களுக்கு முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்கள். 10ஆம் வகுப்பு தேர்வில் 495 மதிப்பெண் எடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கிறீங்க, அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வெற்றி உங்களுக்கு எப்படி வந்து சேர்ந்தது? இதுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க? ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு தேவையான எல்லா விஷயமே எங்களுக்கு கொடுத்து, கோச்சிங் கிளாஸஸ் நிறையா வச்சு இந்த அளவு நான் மார்க் எடுத்ததுக்கு அவங்க தான் ஒரு பெரிய அவங்களுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். என்னோடய டீச்சர்ஸ் மேக்ஸ் இங்கிலீஷ் அதுக்கப்புறமா தமிழ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் எல்லா டீச்சர்ஸுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, அதுக்கப்புறமா நாங்கள் ஒன்று புரியல அப்படின்னு சொன்னாலும் அதை எங்களுக்கு எத்தனை தடவைனாலும் திருப்பி திருப்பி சொல்லி கொடுத்து அந்த கான்செப்ட் எங்களுக்கு ஃபுல்லாக புரிய வைப்பாங்க. அந்த அளவுக்கு எங்கள் டீச்சர்ஸும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களால தான் என்னால் இந்த மார்க்ஸ் வந்து 10th எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா என்னோடய பேரண்ட்ஸ் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எந்த இடத்துலையுமே என்னை வந்து டீமோட்டிவேட் பண்ணாமல் எல்லா இடத்துலையுமே உன்னால் முடியும், நீ நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே என்னை ஊக்கப்படுத்தி நிறையா எனக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே செஞ்சு எல்லா நோட் பென் எல்லா விஷயங்களுமே வாங்கி கொடுத்து அவங்களால தான் நான் இவ்வளோ நல்ல மார்க் வந்து எடுத்தேன். ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்கள் கூட இருக்கிற சக மாணவர்களுக்கு, இப்போ அடுத்து வரக்கூடிய 10ஆம் வகுப்பு தேர்வு பொதுத் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மாணவ மாணவியருக்கு, அவங்களும் இது போன்ற ஒரு பெரிய மதிப்பெண்ணை எடுக்கணும்னா உங்களுடைய ஆலோசனைகள் என்ன? ஃபஸ்ட்டு வந்து அப்பப்போ நம்ம கிளாஸில் என்ன நடத்துகிறாங்களோ அதை நம்ம வந்து நல்லா லிசன் பண்ணி அப்சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம நிறையா பேர் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுவோன்னா, பப்ளிக் எக்ஸாம் அப்போ படிச்சுக்கலாம், இப்போ வேண்டாம், கடைசியில் படிச்சுக்கலாம் தள்ளி போட்டோன்னா கடைசி எக்ஸாமும் வந்துடும், நம்ம எதுவுமே வந்து ஃபுல் கவர் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நம்ம கரெக்டாக போர்ஷன்ஸ் அப்பப்போ நடத்துகிறது, அப்பப்போ படித்து முடிச்சு அப்பப்போ வைக்கிற எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்ல மார்க் எடுத்துட்டாலே பப்ளிக் எக்ஸாமில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் விட அதிகமாகவே எடுத்துடலாம். அதுக்கப்புறமா வந்து நிறையா வந்து பிடிச்சி படிக்கணும். தினமும் வந்து இவ்வளோ டைம்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட்லேயும் நம்ம எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கமோ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் அலாட் பண்ணி நல்லா வந்து பிடிச்சி அதை வந்து ஒரு ஆர்வத்தோடு படித்தோன்னா நமக்கு வந்து கான்செப்டை ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு புக் பேக் மட்டும் இல்லாமல் புக்கின் சைடும் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணோம், அப்போ தான் வந்து நிறைய மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அதை வந்து பிடிச்சி நம்ம இவ்வளோ ஏம்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தே படிக்க ஆரம்பிக்கணும். ரொம்ப அருமையான உங்களுடைய ஆலோசனைகள் கொடுத்துருக்கீங்க. வரக்கூடிய இதில் வந்து நீங்கள் கொடுத்த ஆலோசனையை பயன்படுத்தி மாணவர்கள் ஒரு நல்ல மதிப்பெண்ணை பெறுறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மீண்டும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் அடுத்து இந்த கல்வித்துறையில் மேலும் பல பட்டயங்களை பெற்று வாழ்க்கையில் முன்னேற எங்களுடைய இந்த வலைவழி சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.